இந்துக்களுக்குன்னு ஓட்டு வங்கி வேணும். இதை சொன்னது தாலிங்க நாடார். இதை கேட்கும்போது யாரோ மதவெறி பிடிச்சவர் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. உங்களுக்கான உரிமை மறுக்கப்படும் பொழுது தான் உங்களுக்குள்ளார வந்து ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த காலத்தில் காலங்காலமாக அங்கே இருந்த மண்டக்காடுங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயிலுக்கு மக்கள் வருஷா வருஷம் திருவிழா கருவாங்க. திருவிழா முடிஞ்சு கடலில் குளிக்க போவாங்க. அப்படி குளிக்க போகக்கூடிய இந்துக்கள் மேலே கிறிஸ்தவர்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிக்கும் போது தமிழக அரசாங்கமும் அதுக்கு வந்து துணை போகுது. அதை எதிர்த்து தாலிங்க நாடார் அப்போ இருந்த எம்ஜிஆரை பார்த்து சொன்னார், இந்துக்களுக்குன்னு வாக்கு வாங்கி இருந்தால் தான் நீங்கள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு பொங்கி எழுகிறார். அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். தாலிங்க நாடார் அவர்கள் பார்த்திங்கன்னா 1915 பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கும்போது பிறக்கிறாரு. அப்போது அவர் திருவாங்கூர் மாவட்டத்தில் பிறக்கிறாரு. இப்போது வந்து கன்னியாகுமரி மாவட்டம்ன்ற அழைக்கப்படுகிற திருவாங்கூர் மாவட்டம் அப்போ அது கேரளாவை சார்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடோட இருக்குமா கேரளாவோடவா இருப்போணுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது தமிழ்நாடோட தான் இருக்கணும் அப்படின்னு போராடின மிக முக்கியமான தலைவர்களில் தாலிங்க நாடாரும் ஒருத்தர். அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்றாரு. காமராஜர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வருது. காங்கிரஸ்குள்ள சேர்றாரு. தேர்தலையும் போட்டி போடுறாரு. தான் தேர்தலில் போட்டி போட்டு தனக்கு எதிராக தேர்தலில் நின்றவங்களோட அதிகமாக 80% வாக்கு பெற்று ஜெயிக்கிறாரு. இது பல வருடங்கள் கழித்து நரசிம்மராவால் தான் இதை வந்து மீண்டும் இந்த சாதனையை முறிக்கப்படுதை தர அத்தனை வருடங்களாக இந்த சாதனைக்கு சொந்தக்காரங்களாக இருந்தவர் வந்து தாலிங்க நாடார். அப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட எவ்வளோ அன்பு பெற்றவராக இருந்தால் இவ்வளோ பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். தாலிங்க நாடார் ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கூட சேர்ந்து பணி செய்ய ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி கட்சியில் உட்கட்சி பூசல் வருது. கட்சியிலேருந்து விலகி நின்று தன்னுடைய அமைதியான வாழ்க்கையை தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய 2வது அத்தியாயம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980கள் மேலே தான் ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த மண்டக்காடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் காலங்காலமாக இந்துக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க. கேரளாலேருந்து பெண்கள் வருவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய பிற பகுதிகள் திருநெல்வேலி இந்த மாதிரி பகுதியிலேருந்தும் அந்த கோயில் திருவிழாவுக்கு மக்கள் வரக்கூடியது ஒரு வழக்கமாக இருந்தது. மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம ஊர்லலாம் திருவிழா நடந்தால் என்ன பண்ணுவோம், முளப்பாரி எடுப்போம், காவடி எடுப்போம், மத்தளம் கொட்டுவோம், பாட்டு படைப்போம். இது எல்லா ஊர்லேயுமே சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே ஒரு முறையை தான் கேரளாலேயும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து கிறிஸ்துவ மதமாற்றம் அதிகமாகறதுனால இந்துக்களுடைய பண்டிகைகள் நடந்தால் எங்கே நம்ம மதமாற்றத்துக்கு இடையூறாக போயிடுமோ அப்படின்ற ஒரு நோட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய இவாங்கலிஸ்ட்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த திருவிழாவை எப்படியாவது நடக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள ஒரு கலவரத்தை வந்து உண்டு பண்ணுறாங்க. இந்த கலவரம் பெருசாகி அப்போ இருந்த முதல்வர் எம்ஜிஆர் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு முடிவு வருது. இப்போது இந்துக்களின் சார்பாக யார் போய் நிற்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தாலிங்க நாடார் ஐயா அவர் வர்றாரு. அவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவர் காங்கிரஸ்லேருந்து ஒரு தடவை எம்எல்ஏவும் இருந்திருக்காரு, எம்பியாகவும் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்து சபாவுடைய உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்துக்களுக்கான பிரச்சனையை அவருக்கு புரியும், இந்துக்களுக்கான பிரச்சனையை வலுவாக எடுத்து வைக்க முடியும்னு சொல்லி அவரை கூப்பிட்றாங்க. அதோட அவரும் எம்ஜிஆர் கிட்ட பேச போகிறார். அப்போ தான் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் இந்துக்கள் இந்த பண்டிகையை கையவற்ற வேண்டியதானே, எதுக்கு கடலுக்கெல்லாம் குளிக்க போகணும் அப்படிங்கும் போது தாங்க தாலிங்க நாடார் ரொம்ப கோபமாக கேட்குறாரு. இந்துக்களுக்கான பிரச்சனையே உங்களால் தீர்த்தேக்க முடியலனா எங்களுக்கு எதுக்கு முதல்வர் எங்கள் பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோம், இந்துக்களுக்குன்னு ஓட்டு வங்கி என்றைக்கு வருதோ அப்போ தானே எங்கள் பேச்செல்லாம் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக எம்ஜிஆர் அந்த காலத்துலேயே எடுத்து பேசிட்டு வெளியில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இந்து எழுச்சி மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துகிறார். இந்த மாநாட்டுக்கு ஆரம்பத்துலேருந்தே அரசுகள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய ஒரு பை எலெக்ஷனில் நீங்கள் வந்து இந்த மாநாடு நடத்த விட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு கிறிஸ்தவர்கள் பக்கத்துலேருந்து ஒரு குரல் எழும்ப எம்ஜிஆர் இந்த மாநாட்டுக்கு திடீர்னு தடை விதிச்சிட்றாரு. ஆனால் அந்த தடையும் மீறி தாலிங்க நாடார் அவர்கள் வந்து இந்த இந்து எழுச்சி மாநாட்டை நடத்துகிறாரு. அதில் ஒரு பெரிய துப்பாக்கி சூடு நடந்து 6 உயிரிழக்கிறாங்க. இவரையும் ஜெயிலுக்குள்ளார போடுறாங்க. இவர் என்னதான் இவருடைய முயற்சிகளை தடை வச்சாலும் எல்லா தடைகளையும் மீறி இந்துக்களுடைய எழுச்சிக்கு மிகப்பெரிய அடித்தளமைத்துவிட்டவர் தாலிங்க நாடார். இவரை வெறுமனவே ஒரு கோயிலுடைய ஒரு திருவிழாக்குள்ளார மட்டும் சுரிக்கலாமான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாதுங்க. இவருடைய சாதனைகள் மிகப்பெரியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கும் இந்துக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்க காரணமாக அதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய அடித்தளம் விட்டார். அங்கே இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை உருவாகிறதுக்கும் இவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் அதிகம். அதனால் வெள்ளக்காரங்காலத்துலேருந்தே கிறிஸ்துவ பள்ளிகளும் அதிகமாக இருக்குது.
இந்த கிறிஸ்துவ பள்ளிகள் அதிகமாக இருக்கிறனால இந்த பள்ளிகளை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கிறிஸ்துவ மதத்துக்கு ஈஸியாக இழுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இந்துக்களுக்குன்னு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது. இவரோட காலகட்டத்தில் தான் இதை உணர்ந்து என்ன பண்ணார்னா, இந்துக்களுக்குன்னு பள்ளிகள் மிக அதிகமான பள்ளிகளை திறக்க ஆரம்பித்தார். அந்த பள்ளிகளில் வெறும் அவர் சமூகம் மட்டும் இல்லாமல் எல்லா சமூக மக்களும் படிக்கிறவனும் அந்த காலத்துலேயே அவர் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தார். அதனால் பல பேர் இன்றைக்கும் நம்ம ஊரில் பயன்பட்டு வர்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, தென் மாவட்டங்களில் இந்துக்கள் படித்து முன்னேறினதுக்கு அடித்தளமிட்டவர் தாலிங்க நாடார் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்து முன்னணியோடைய அமைப்பின் தலைவராகவும் இவர் நீண்ட காலம் பயணிக்கிறாரு. கன்னியாகுமரி மாவட்டம் பூரா இவர் வந்து பிரயாணித்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மதியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குறார். இவர் மேடைகளில் குட்டி கதைகள் சொல்லி அந்த குட்டி கதைகள் மூலயமா சொற்பொழிவு ஆட்டக்கூடிய ஒரு தன்மையை இவர் தான் முத முத கொண்டு வராருன்னு சொல்லலாம். இவருடைய கடைசி மாநாடு பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி முடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 1988 வருடம் அக்டோபர் 3rd இவர் ஒரு மாநாட்டில் பேசுகிறார். அந்த மாநாட்டில் என்ன சொல்கிறேன்னா, நண்பர் இளைஞர்களே கேளுங்க, சித்திரகுப்தன் வந்து என்னை அழைச்சிக்கிட்டு இருக்கான், எனக்கு ஆயுசு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை முடிச்சுட்டு வந்து முடிக்கிறாரு. அந்த மாநாட்டிலே மேடையிலே தன்னுடைய உயிரையும் நீக்கிறாரு. இந்த மாதிரி இந்துக்களுக்கான உணர்வுகளை, இந்துக்களுக்கான உரிமைகளையும், இந்துக்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளையும் மீட்டெடுக்கிறதுக்கு ஐயா தாலிங்க நாடார் மிகப்பெரிய அளவில் ஒரு உணர்ச்சி கடந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்காரு. அதுக்கான அஸ்திவாரமும் போட்டிருக்காரு. நன்றி, வணக்கம்.